அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன். தாக்கப்பட்ட சிஎஸ்ஐ மத போதகர், திமுக எம்பியின் அட்டூழியம், செந்தில் பாலாஜி அலற விட்ட சொலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த இரண்டு முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம் பாருங்க, நல்லா பாருங்க, இதுதான் திமுக சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில பாளையங்கோட்டையில சிஎஸ்ஐ மத போதகரை திமுகவுடைய எம்பி ஞான தெய்வத்தினுடைய ஆதரவாளர்கள் ஒன்று கூடி அவரை கொடூரமா தாக்கி ஓட ஓட விரட்டி அடித்து ரொம்ப கேவலப்படுத்திருக்காங்க. அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு சர்ச்சையா வெடிச்சிருக்கு. இரண்டாவது விஷயம், இதுக்கே பயந்துட்டா எப்படி, இன்னும் நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில செந்தில் பாலாஜி மற்றும் கரூர் கேங்க நீதிமன்றத்தில் தன்னுடைய வாதத்தால ஒட்டுமொத்தமா அலற விட்டுருக்காரு சொலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. அதையும் கைதின் போது அமலாக்கத்துறையே வந்து எந்த அளவுக்கு செந்தில் பாலாஜி மிரட்டினாரு, அதிகாரிகளை எப்படி மிரட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விஷயங்களை நீதிமன்றத்தில் போட்டு உடைச்சிருக்காரு துஷார் மேத்தா. இந்த வீடியோவில் இந்த இரண்டு விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமா எக்ஸ்பிளைன் பண்றேன். திமுகவுடைய எம்பி ஞான திரவியம் அவர்கள் சம்பந்தப்பட்டது, அதாவது பாளையங்கோட்டை ஜான்ஸ் பள்ளியினுடைய தாளாளர் மற்றும் திருமண்டல மேல்நிலை பள்ளி நிலைக்குழு உறுப்பினர் அப்படின்ற ஒரு பொறுப்புல, இரண்டு பொறுப்புல இருந்திருக்காரு ஞான திரவியம். இவரினுடைய செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்றதுனால இந்த இரண்டு பொறுப்புகளில் இருந்தும் அவரை நீக்கி அதிரடியா தென்னிந்திய திருச்சபையை சார்ந்த நெல்லை அந்த திருமண்டல பிஷப் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இதனால புதிய தாளாளருக்கும் ஞான திரவியம் அவர்களுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு மோதல் போக்கு உருவாகியிருக்கு. இந்த நிலையில நெல்லை பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்துல சில அறைகளை வந்து பூட்டு போட்டு பூட்டியிருக்காரு ஞான திரவியம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள். அந்த அறைகளை வந்து உடனடியாக திறக்கணும், அலுவலக பணிகளில் முடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேராயர் தரப்பினர் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்காங்க. இந்த நிலையில இட்டேரி பகுதியை சார்ந்த மத போதகர் கேப்பிரோ நோபில் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் நேற்று காலை பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய சிஎஸ்ஐ திருமண்டல அலுவலகத்திற்கு போயிருக்காரு. திருமண்டல அலுவலகம் பூட்டி இருக்கிறதுனால எக்கச்சக்கமான பணிகள் வந்து செய்ய முடியாமல் இருக்கு, அதனால நீங்க உடனடியாக அந்த அறைகளை வந்து நீங்க திறங்க அப்படின்னு சொல்லிட்டு வலியுறுத்திருக்காரு. உடனடியாக திடீர்னு கூடிய, அதாவது ஞான திரைவத்தினுடைய ஆதரவாளர்கள், திமுக எம்பி ஞான திரைவத்தினுடைய ஆதரவாளர்கள் 200க்கும் மேற்பட்டவர்கள் அங்கே கூடியிருக்காங்க. கூடி அதற்கு பிறகு எம்பி ஞான திரைவத்தினுடைய ஆதரவாளர்களில் சிலர் கேப்பிரோ நோபல் அங்கே வந்து எதனால் இப்படி பூட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வந்த மதபோதகர் சிஎஸ்ஐ மதபோதகர் கேப்பிரோ நோபலை சர மாதிரியா அடிச்சு அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து கொடூரமாக தாக்கியிருக்காங்க. நிலைத்தடுமாறி அவர் அங்கிருந்து ஓடிய பிறகும் கூட அவரை விடாம துரத்தி ஆபாசமான வார்த்தைகளால் திட்டி கேவலப்படுத்தி கொட்டூரமா தாக்கியிருக்காங்க திமுகவுடைய எம்பி ஞான தெய்வத்தினுடைய ஆதரவாளர்கள். அந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுக்கு சர்ச்சையா வடிச்சிருக்கு. என்னடா இது, ஒரு எம்பி அப்படின்றதுனால என்ன வேணாலும் இவங்க பண்ணுவாங்களா, ஒரு சிஎஸ்ஐ மத போதகருக்கே இந்த நிலைனா சர்வசாதாரண மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு நிலை ஏற்படும், இந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில முக்கியமான ஒரு எம்பி பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு எம்பி பதவியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பண்ணக்கூடிய வேலையா இது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவுடைய அந்த தலைமை வந்து நேரடியாக ஞான திரைவைத்தம் அவர்களை வந்து விளக்கம் கேட்டு ஒரு 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த அளவுக்கு கொடூரமாக தாக்குனதுக்கு பிறகு கூட அவரை வந்து கட்சியிலிருந்து நீக்காம 7 நாள் அவருக்கு வந்து விளக்கம் கேட்டு அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, இதுதான் திமுக சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமானவங்க கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உடனடியாக அந்த மத போதகரை வந்து கூட்டம் கூடிய அந்த மத போதகரை தாக்கிய அத்துணி நபர்களுக்கும் சரியான ஒரு தண்டனையை இந்த அரசு கொடுத்தே தீர வேண்டும். திமுக வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மை மக்களுக்கு தன்னை பாதுகாவலனா வந்து காட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேஷம் வந்து இப்போ களைஞ்சு போயிருக்கு. பார்ப்போம் இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இரண்டாவது விஷயம், செந்தில் பாலாஜியினுடைய மனைவி மேகலா அவர்கள் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவினுடைய அந்த வாதம் வந்து நீதிமன்றத்தில் நிறைவடைந்திருக்கு. அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து சொலிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் இந்த ஒரு வழக்கில் அவருடைய
வாதத்தால பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்தியிருக்காரு. முக்கியமா சட்டவிரோதமா அவர் வந்து பணம் பெற்றார், அதாவது போக்குவரத்து துறையில அவர் பல நபர்களிடமிருந்து வேலை வாங்கி தருவதா பணம் பெற்றுவதை பெறப்பட்டதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு. அந்த ஆதாரங்களினுடைய அடிப்படையில தான் நாங்கள் இந்த கைதே மேற்கொண்டிருக்கோம். அவருக்கு பல முறை சம்மன், அதாவது இரண்டு முறை அவர்கிட்ட நாங்கள் நேரடியாக அமலாக்கத்துறை சம்மன் கொடுத்தோம், அதை அவர் வாங்க மறுத்துட்டாரு. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை மிரட்டக்கூடிய தோணியில வந்து அவர் பேசினாரு. அது மட்டும் இல்லாம தான் ஒரு அமைச்சர் அப்படின்ற ஒரு தோணியில பெரிய அளவுக்கான மிரட்டல்களை அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்காரு, அதிகாரிகள் நேரடியா மிரட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு காரணங்களை நீதிமன்றத்துல போட்டு உடைச்சிருக்காரு துஷார் மேத்தா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய தம்பிக்கும் நாங்கள் வந்து குறுஞ்செய்தி மூலமாக இந்த ஒரு சம்மன் அனுப்பியிருக்கோம், அது சம்மந்தப்பட்ட ஆதாரங்களையும் நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் பல்வேறு ஆதாரங்களை சமர்ப்பிச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. அதாவது அந்த அன்று அமலாக்கத்துறையினுடைய அந்த விசாரணைக்கு முழுவதுமாகவே அவர் வந்து ஒத்துழைக்கலை. சிறிதும் ஒத்துழைக்காத காரணத்தினால தான் அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பல்வேறு ஆதாரங்கள் இருப்பதனால நாங்கள் வந்து அவரை கைது பண்ணியிருக்கோம், இது சட்ட விரோதமான கைது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வாதாடியிருக்காரு துஷார் மேத்தா அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அவர் வந்து நீதிமன்ற காவலில் தான் இருக்காரே தவிர சட்டவிரோத காவலில் இல்லை. அவருக்கு 15 நாட்கள் வந்து அவர் வந்து கஸ்டடியில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. பட் அவர் மருத்துவமனையிலே இருக்கிறதுனால இந்த ஒரு 15 நாட்களை வந்து அந்த காவலில் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாட்களாக கருதப்படக்கூடாது. மேலும் அவர் வெளியில் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பிறகு 15 நாட்கள் எங்களுக்கு டைம் வேணும் அவரை விசாரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டிருக்காங்க. இப்படி நம்ம வந்து நெஞ்சு வலி காரணமாக நம்ம மருத்துவமனையில் இருந்தோம் அப்படின்னா கஸ்டடிக்குள்ளே கொண்டு வர முடியாமல் நம்ம அப்படியே வெளியில் வந்துடலான்னு நினைத்த செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடியாக வந்து இது இறங்கியிருக்கு. நீங்கள் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் கஸ்டடியில் எடுக்கப்பட்ட காலகட்டமாக கருதப்படக்கூடாது. மேலும் 15 நாட்கள் எங்களுக்கு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்ததுக்கு பிறகு எங்களுக்கு அவர் காவலில் நாங்கள் அவரை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் நீதிபதி முன்னாலே வந்து அவருடைய வாதங்களை முன் வச்சிருக்காங்க. இவங்க தரப்பிலிருந்து, அதாவது செந்தில் பாலாஜியினுடைய மனைவி தரப்பிலிருந்து மூத்த வழக்கறிஞர் இளங்கோ அவர்கள் பல்வேறு விஷயங்களை போட்டு வாதாடியிருக்காரு. அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களை வேணுனே வந்து சட்டவிரோதமாக அவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க, அமலாக்கத்துறைக்கு வந்து கைது செய்வதற்கான சம்மனே அவருக்கு முதல்ல கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பிலிருந்தும் சில வாதங்களை முன்வைத்து தான் சொல்லப்படுது. 2 வாதங்களையும் கேட்டிருக்கக்கூடிய நீதிபதி தீர்ப்பு தேதியை வந்து ஒத்தி வச்சிருக்காரு. பார்ப்போம் அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜியினுடைய இந்த கைது எதை நோக்கி பயணிக்க போது. நீதிமன்ற காவலில் தான் அவர் இருக்காரு, அமலாக்கத்துறையினுடைய காவலில் அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை சொன்ன அந்த காரணத்தை நீதிமன்றம் எப்படி எடுத்துக்க போகிறாங்க? இவர் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் ஒரு 15 நாட்கள் அவருக்கு வந்து அமலாக்கத்துறையினுடைய கஸ்டடிக்குள்ளே அவரை கொண்டு வருவதற்கான வாய்ப்பை வந்து நீதிமன்றம் உருவாக்கி கொடுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த 2 விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.